श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्चिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत् गुरुपरम्पराय नमः. போன ஸ்லோகத்தில் பொதுவாக இந்த பிரகரணம் என்ன பிரகரணம், இதில் என்ன சொல்லப்பட்டது, சாங்கியனான பூர்வபக்ஷ சாங்கியனோ அவன் என்ன சொன்னான், அதுக்கு என்ன சமாதானம் கிடைச்சார் அப்படின்னு தான் பார்த்தோம். அதாவது இந்த பிரகரணமே சாங்கியன் சொல்லக்கூடிய காரிய காரண பரம்பரா, பிரகிருதி அதிலிருந்து உண்டாகிறது. ஏன்னா மகத பரம அவ்யக்தம் அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம், அவ்யக்தம்ன்றது பிரகிருதி, அந்த பிரகிருதிக்கு அடுத்தது மகத்தத்துவம் இப்படி வர்றது. அதனால இது சொன்னதுனால இந்த காரிய காரண பரம்பரா, அதாவது பிரதான காரணவாதத்தை சொல்றது போதும் இந்த இது வந்தது பிரகரணம். அதுலேயும் புருளி சப்தம் இருக்கு. புருளி சப்தம்ன்றது இவனுக்கு ஜீவனுக்கு தான் அது பேரு. அதனால இது சாங்கிய தத்துவத்தை தான் சொல்றதான ஆக்ஷேபிச்சு அது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா இங்க சொல்லப்பட்டது வந்து வசீகாரிய பரம்பரா. வசீகாரியம் எதை எதை எப்படி வசீகரணம் பண்ணணும் அப்படி ஆரம்பிச்சு எம்பெருமான் பர்யந்தம் வசீகாரியம் பண்ணி பெருமாளை போய் அடையிறது தான் சொல்றது. இதுதான் ஆரம்பநாதி கிரணத்துல சுவாமி சாய்க்க போறார், தத்தத் வாக்கீகதேசஸ்வரச இதுபிதா கல்முதா கல்பயந்தஸ்ஸு முக்தாக சர்வஸ்ருத்தியகரஸ்ய பிரணயபிரதரி சக்கிரவே தத்துவவித்தி. ஒரு வாக்கியம்னா ஒரு பிரகரணம் முழுக்க வாக்கியங்கள் இருக்கு, அதில் ஒரு நாலு வாக்கியங்களை உண்டு எடுத்துண்டு ஏகதேசம், ஒரு பிரகரணத்துல ஒரு ஏகதேசத்தை எடுத்துண்டு அதுக்கு மாத்திரம் அர்த்தம் சொல்ல வேண்டியது சொல்லி இதுதான் சித்தாந்தம், இதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்குன்னு நீங்க சொன்னாக்கா அதை எப்படி ஒத்துக்க முடியும். வாக்கியகதேச சுரகம் ஒரு ஏகதேசத்திரி, அது வந்து அத்வைதிகளுக்கும் அது தகும், மீமாம்சகனுக்கும் தகும், சாங்கியனுக்கும் தகும், அது மாதிரி பாஸ்கர வேதாந்திக்கும் தகும். இப்படி தத்தத் வாக்கியக தேசத்தை அதே நாங்க எப்படி தெரியுமா, சர்வ ஸ்ருத்தியகரஸ்ய பிரணயவிகி, அனைத்து ஸ்ருதிகளுக்கும் ஐகரஸ்யம் சொல்லணும், ஒரே ரசம் சாமரஸ்யம் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் அர்த்தத்தை சொல்லணும். இதே மீமாம்சகால் ஏக வாக்கியத்துவம் அப்படிங்கிற ஏக வாக்கியத்துவம் என்ன அர்த்தம், மகா வாக்கியம் நம்ம என்னென்ன சொல்றோமோ அது அத்தனையும் ஒன்னா சேர்த்து ஒரே விஷயத்துல கொண்டு போய் விடுறது, அது நம்ம சித்தாந்தத்துக்கே அழகா முடியும் அப்படின்னு சொல்றதுனால இங்க சாங்கியன் பாருங்க ஒரே ஒரு பதம் அவ்யக்தம் இருக்கு, அந்த அவ்யக்தம்ன்றது அவனுக்கு அனுகூலமா இருக்கு, அதை வச்சுட்டு அவன் என்ன பண்ணிட்டான் உடனே இது எங்க சித்தாந்தம் தான் சொல்லப்படுறது, எங்க தத்துவ பிரக்கிரியை தான் சொல்லப்படுறதுன்னு ஆரம்பிச்சுட்டான். அதை கண்டனம் பண்ணினர் வசீகாரிய பரம்பரைய சொல்றதுன்னு. இப்ப மேல அவர் தோஷம் சொல்ற சுவாமி, அதாவது இந்த அடுத்த ஸ்லோகத்துல இது வந்து எம்பெருமானார் வந்து பாஷ்யத்துல சாய்ச்சதுதான், நீ வந்து என்ன சொன்ன காரிய காரண பரம்பரா சொல்றது, ஒரு காரணம் எது காரணம் எது காரியம் அப்படின்னு சொல்றதுன்னு நீ சொன்ன, அது இந்த வாக்கியத்தை ஏதாவது அன்வயிக்கிறதா நீயே சொல்லு அப்படின்னு கேட்கிற. எப்படின்னா இவர் இந்திரியேபிய பராஹ்யர்த்தா அப்படின்னு சொல்லணும், இவை இந்திரியங்களை காட்டிலும் அர்த்தம் அர்த்தங்கள் விஷயங்கள்லாம் பரம் உத்கிருஷ்டமானது ஒத்துந்தது அப்படின்னு சொல்லணும். இப்போ காரியகாரண பரம்பரைன்னு சொன்னு வச்சுக்கோங்களேன், இந்திரியங்கள்லாம் விஷயங்கள்லேருந்து உண்டாச்சா அப்படின்னு கேள்வி வரும், இந்திரியங்கள்லாம் விஷயங்கள்லேருந்து உண்டாச்சான்னு கேள்வி வந்துடும், அது உண்மையே அது இல்லையே, விஷயங்கள்லேருந்து இந்திரியங்கள் உண்டாகல, சாத்விக அகங்காரத்திலிருந்து உண்டானது அப்படிதான் வாக்கியங்கள் இருக்கு. ஏன் சுவாமி சாய்க்க போற சாத்விக அகங்கரண விகிருதிதா அப்படிங்கிறார், சாத்விக அகங்காரம் இருக்கே அகங்கார பிரகிருதி மகத்து அகங்காரம், அந்த அகங்காரம் மூணு விதமான அகங்காரங்களா இருக்கும், சாத்விக அகங்காரம் ராஜச அகங்காரம் தாமச அகங்காரம். சாத்விக அகங்காரத்திலிருந்து இந்திரியங்கள் உண்டாச்சு, தாமச அகங்காரத்திலிருந்து பூதாதிகள் உண்டாச்சு தன்மாத்திரைகள் எல்லாம், அந்த ராஜச அகங்காரமானது இது ரெண்டுத்துக்கும் அனுகிரகமா இருக்கும், ரெண்டுத்துக்கும் உபகாரங்க மாதிரி இருக்கும். அப்போ சாத்விக அகங்காரத்திலிருந்து இந்திரியங்கள் எல்லாம் உண்டாச்சுன்னு சித்தாந்தம் அவனும் ஒத்துக்கணும், அத வாங்கிக்கணும் அகங்காரத்திலிருந்து உண்டாச்சுன்னு ஒத்துருக்கான். அப்படி ஒத்துருக்கிச்ச இந்திரியங்களில் இந்திரியங்களை காட்டிலும் அர்த்தங்கள் விஷயங்கள் வசந்தது
அப்படின்னு நீங்க சொன்னாக்க அந்த விஷயங்கள் இருக்கே அவைகளிலிருந்து இந்திரியங்கள் உண்டாயிடுச்சு உற்பத்தி ஆயிடுச்சுன்னு நீ சொல்லணும். அதை நீயே ஒத்துக்கலையே. அதனால இது உனக்கு உன் பட்சத்துல ஒரு விரோதம். ரெண்டாவது விரோதம் அர்த்தேபியஸ்த பரம்மணஹ அப்படின்னு ரெண்டாவது வாக்கியம். அர்த்தங்களை காட்டிலும் விஷயங்களை காட்டிலும் மனசு உசந்தது. இப்ப இந்த மனசு இருக்கே மனசுல இருந்தா இந்த விஷயங்கள்லாம் உண்டாச்சு. மனசுல விஷயங்கள்லாம் பதியறது அனுபவிக்கப்படுறது. ஆனால் விஷயங்களுக்கு காரணம் மனசு கிடையாதே, அதாவது தர்மங்கள். ஆகாசம்னாக்கா அதுக்கு சப்தம் தர்மம். அந்த மாதிரி வாயுனாக்கா ஸ்பருஷம் தர்மம், தன்னுடைய சுபாவம் புஷ்டம் இதுக்கு ரூபம் வரும். இப்படி வரிசையா சொல்றோம். ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு தர்மம். ஜலம்னாக்கா ரசம் வரும், பிருத்திவின்னாக்கா கந்தம் வரும் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி தர்மங்கள் இவைகள்லாம் வந்து சுதகம் உண்டாது. அந்த வஸ்து உண்டாச்சு அதெல்லாம் கூடவே உற்பத்தி ஆயிடுறது. நீங்க மனசுல இருந்து இது உண்டாது நீங்களும் ஒத்துக்கலையே. அதனால முகபட்சத்துல அதுவும் தோஷமா இருக்கே. அர்த்தேபியஸ்த பரம்மன். அடுத்தது மனசஸ்து பரா புத்தி அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த புத்தின்றது நான் என்ன சொல்லுவேன், அத்தியாசாயத்மகமான ஞானம்னு நான் சொல்ல போறேன். ஞானம் புத்தி தான் இது அப்படின்ட்டு புத்தின்னா ஞானமே நான் சொல்லுவேன். உங்க சித்தாந்தத்தில் நீங்க அப்படி சொல்லலையே. நீங்க என்ன சொல்றீங்கோ இங்க வந்து காரிய காரண பாவம்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னாக்கா இந்த இடத்துல அந்த காரிய காரண பாவமே ஒத்து வராது. இது ஏன்னா மனசு வந்து ஞானத்திலேருந்தா உண்டாச்சு, அது உண்டாக அந்த மாதிரி உண்டாகலையே அது. ஏன்னா அது நம்ம புத்தி இருக்குதே அது மனசை வந்து உற்பத்தி பண்றதே கிடையாது. அதே மாதிரியே புத்தேராத்மா மகான் பரஹா அப்படின்னு சொல்லணும். இப்ப இந்த புத்தியை காட்டிலும் ஆத்மாவான மகான் அவன் சிரேஷ்டமா இருக்கான் நாங்க சொல்றோம். உன் சித்தாந்தம் என்ன தெரியுமா, புத்தி சப்தத்துக்கே புத்தி சப்தத்துக்கே மகத்துன்னு நீ சொல்ற, மகத்துவம் சொல்ற. அப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்கா மகத்துவமே மகத்துவத்துல உண்டாகுதுன்னு நீ சொல்லணும். இப்ப ஆத்மாசிரிய தோஷம் தங்கிட்டே தான் உண்டாகுதுன்னு சொன்னா எப்படி விட்டு முடியும். காரணம் வேற காரியம் வேற தானே. காரணமும் புத்தி சப்தத்தினால சொல்லப்படுற மகத்து காரியம், மகத்துன்றது காரணமாவும் இருக்கு. இப்ப காரணத்திலிருந்தே காரியமான மகத்து உண்டாகிறது, காரணமான மகத்திலிருந்து காரியமான மகத்து உண்டாகிறதுன்னு நீ சொல்லணும். அது நீயே ஒத்துக்க மாட்டியே. ஒண்ணுத்திலிருந்து ஒண்ணு உண்டாகுதோ உண்டாகாது, வேற விஷயம் உண்டாகலாமே தவிர்த்து அது தனக்கு தானே காரண காரியமாகும் காரிய காரணமும் ஆக முடியுமா. மண்ணிலிருந்து கடம் உண்டாகிறது, மண்ணிலிருந்து மண்ணு உண்டாகுதுன்னு யாரும் சொல்றது இல்லையே. அந்த மாதிரி நீ அதை ஒத்துக்கலையோ இல்லையோ. அவரு மகத்துவன்றது புத்தி சப்தத்தினால அவ சொல்ற புத்தின்னாக்கா மனசு மகத்து அப்படின்னு அவ சொல்றாரு. அதே மாதிரி மகத்துன்னு இங்க இருக்கு புத்தேர் ஆத்மா மகான் தரகா அப்படின்னு. புத்தியை காட்டிலும் மகத்துவமான ஆத்மா அத மகத்துவன்றது புத்தியினால மகன் மகன் சொல்லப்படுறது. அந்த மகத்துவத்தை காட்டிலும் ஆத்மாவான மகான்னு சொல்லணும் அவன். நாங்க எப்படி சொல்லுவோம், மகானான ஆத்மா நாங்க சொல்றோம். அவனும் ஆத்மாவான மகான்னு அவன் சொல்லணும். அப்படி சொன்னாக்க ஆத்மசப்தம் விசேஷணமா போயிடுறது. பாதுகோங்க, ஆத்மசப்தம் விசேஷணமா போயிடும். விசேஷணம்னு எப்படி, இப்ப வந்து பொதுவா ஆத்மா விசேஷமா இருக்கும். அந்த ஆத்மாவுக்கு தான் நம்ம எல்லாம் பேர்லாம் இடுறோம். பரமாத்மா, ஜீவாத்மா, அதே மாதிரியாக தேவதத்தா பேர் சொல்றோம். இங்கேயோ ஆத்மசத்துவமே மகத்துவத்துக்கு விசேஷணம் சொல்லிட்டாக்கா. அப்ப மகத்துவம் ஒரு தத்துவம், ஆத்மாங்கிறது அதுக்கு விசேஷணம் அப்படின்னு சொல்லும்படியே ஆயிடும். அப்படி சொல்லிட்டா என்ன ஆயிடும் அப்படின்னாக்கா, லோகத்துல வந்து ஆத்மா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், சரீர பிரதிசம்பந்தின்னு அர்த்தம். ஆத்மானாக்கா யார் அது ஆத்மா, யஜ்யதத்தன் சொல்லணும். யஜ்யதத்தன்னாக்க யஜ்யதத்த சரீரம் இருக்கே, யஜ்யதத்தன்ற சரீரத்துக்கு தான் பேரு, ஆத்மாவுக்கு பேர் கிடையாது. அந்த யஜ்யதத்தன்கிற சரீரம் இருக்கே அதுக்கு ஆத்மா அப்படின்னு நம்ம அர்த்தம் சொல்லணும். அப்படி சொன்னாக்க
இந்த ஆத்மான்றது சரீர பிரதிசம்பந்தியா இருக்கும். உதாரணம் சொல்லணும்னா பாஷ்யக்காரர் சொல்கிறார், புத்திரஹா அப்படின்னு ஒருத்தன் சொன்னான், உடனே கேள்வி வருது, கஸ்ய புத்திரஹா, யாரோட புத்திரன் இவன், பிதான்னு சொன்னாக்கா கஸ்ய பிதா அப்படின்னு கேள்வி வருது. இப்படி இந்த பிதா புத்திர பாவங்கள்லாம், பிதான்னு சொன்னா புத்திரன் யாரோட பிதான்னு கேள்வி வரும், புத்திரன் சொன்னா யாரோட வந்து புத்திரன் அப்படின்னு கேள்வி வருது. இந்த மாதிரி ஆத்மா அப்படின்னாலே சரீர சம்பந்தியா இருக்கும். இதான் லோகத்துல பிரசித்தி, வேதத்திலையும் அப்படிதான் பிரசித்தி, வேதத்திலையும் அப்படிதான் பிரசித்தி. அப்படி இருக்கச்ச இந்த ஆத்மா சப்தத்தை, ஆத்மான்ற சப்தத்தை போய் மகத்துவத்துக்கு விசேரணமா சொன்னாக்கா, உன் சித்தாந்தத்திலேயே மகத்துங்கிறது பிரகிருதியினுடைய காரியம், அது அச்சேதனம் நீ ஒத்துன்னு இருக்க, அச்சேதனம் அவன் தத்துவம், அவனுடைய சித்தாந்தத்துல புருஷன் ஜீவன் அவனை தவிர்த்து எல்லாமே அச்சேதனம் தான், 24 தத்துவங்கள். அப்ப மகத்துவம் அச்சேதனம் தானே, இப்ப அச்சேதனமான மகத்துக்கு இந்த ஆத்மசத்தமானது விசேஷமா இருக்குன்னு நீ சொல்லணும். அப்ப ஏன்னா என்னன்னு சொல்லணும், இது யாபிக்கிறதுன்னு சொல்ல போறியா, எப்படி சொன்னாலும் அது விரோதமா தான் இருக்கும் அவனுடைய சித்தாந்தத்துல. இந்த மாதிரி அண்மையுமே வராம போயிடும், இப்படி அண்மையுமே வராம போற ஒரு தத்துவத்தை சொல்றதுக்கு நீ ஏத்துக்கிறியாத, அந்த மாதிரி வருமா அது. அதனால ஆத்மசத்துவத்தை விசேரணமா நீ சொல்லணும். இது விசேரணமா சொன்னாக்க மகத்து அப்படிங்கிறது அச்சேதனம், அச்சேதனமான மகத்துக்கு சேதனமான ஆத்மாவானது விசேஷனமா இருக்குன்னு சொல்லணும். அப்படி சொன்னதுனால என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி மகத்துவத்திலேயே மகத்து உண்டாகிறது உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னாக்கா அதுவும் உன் சித்தாந்தத்திலேயே ஒட்டி வராது. ஏன்னா தங்கிட்டேந்தே தான் உண்டாகிறேன் அப்படின்னு சொல்லவே கூடாது, அது லோகத்துல இல்லை. இவன் வந்து போஜராஜனுக்கு கோபம் வந்துருச்சு காளிதாசன் பேர்ல, காளிதாசன் என்ன பண்ணா, இவன் அவன் கோச்சுட்டானேன்னு சொல்லிட்டு வந்துட்டான், கண்ணை முழிக்காதேன்ட்டானான். அப்ப காளிதாசன் இல்லாம போஜராஜனால இருக்க முடியல. அந்த சமயத்துல ஒரு சமஸ்யா பூர்த்தி வச்சான், சமஸ்யா பூர்த்தி என்னன்னா, குசுமே குசுமோத்பத்தி சூயத்தே நகி திருஷ்யதே, அதாவது புஷ்பத்துல புஷ்பம் உண்டாகிறது, அப்படி புஷ்பத்திலேயே புஷ்பம் உண்டாகிறது அப்படின்னு கேள்விப்படுறோம், ஆனா பார்க்கறது இல்லையே அப்படின்ட்டு ஒரு வரி. இது வந்து அனுஷ்ட ஸ்லோகம், பூர்வார்த்தம் வந்துருச்சு, உத்தரார்த்தம் யார் எழுதினாலோ அவளுக்கு இவ்வளவு நான் பறிந்து தரேன்னு சொல்லிட்டான். அந்த சமயத்துல காளிதாசன் ஒரு ஸ்திரீயோட இருக்கான். அப்ப அவன் என்ன பண்ணா, பாலே தவ முக அம்போஜே நேத்திரம் இந்தீவரத்வயம் அப்படின்னா, அழகியானவளே உன்னுடைய தாமரை மாதிரி ஒரு புஷ்பம் உன் முகம், அந்த தாமரை புஷ்பம் மாதிரி இருக்கக்கூடிய உன் முகத்துல அழகான ரெண்டு இந்தீவர புஷ்பங்கள் மாதிரி நேத்திரங்கள் இருக்கு. இப்ப இது வந்து சொல்லியோ புஷ்பத்திலேயே புஷ்பம் உண்டாருதுன்றது. இத போய் அவன் என்ன பண்ணா, அதை போய் ராஜா கிட்ட படிச்சா, ராஜா பார்த்தான் போஜராஜன் காளிதாசன் உன் வீட்டுல தான் இருக்கானா அப்படின்னு கூட்டினோட சொல்லி அவளுக்கு நிறைய பரிசல் கொடுத்தான். இப்ப என்ன, ஒண்ணுத்துல உற்பத்தி ஆறுது இன்னொன்னுன்றது அது வேணா சரியா இருக்கலாம். இங்க கூட பாருங்கோ, பாலே தவ முகாம் போஜே தாமர புஷ்பத்துல நேத்திரம் இந்திய விரத்வயம் அப்படின்னு, ஒரு ஒரு புஷ்பத்துல இன்னொரு புஷ்பம் உண்டாகுது, ஒரு புஷ்பத்துல ஒரே புஷ்பம் உண்டாகல. உதாரணத்துக்கு கோசம் சொன்னது, அதனால எங்கேயுமே தங்கிட்டேன் தானே உண்டாகாது. அப்ப நம்ம சித்தாந்த அவ கேள்வி கேட்கணும், அப்படியானாக்கா நீ என்ன சொல்ற வேதாந்தத்துல, சூக்மமான சிதஜித்து சித்தம் பிரம்மம் தான் சூடமாக சிதஜித்து சித்தம் பிரம்மமா மாறுறதுன்னு நீ சொன்னையோ இல்லையோ, அப்ப தங்கிட்டேன்னு தான் உண்டாகிறதுன்றது நீ என்ன சொல்லுவ, நீ அது பதில் சொல்லிட்டேன். நான் என்ன சொன்னேன், சூக்மமா இருந்தது இப்ப சூடமா இருக்கு. தயாசலகத்துல 16வது ஸ்லோகமோ 17வது ஸ்லோகமோ, அசித விசிஷ்டான் பிரளையே ஜந்தூணவலோக்கிய ஜாத நிர்வேதாம் கரண கலேபர யோகம் அப்படிங்கிறார். அதாவது பிரளய திசையில எப்படி இருக்கும், நாம எல்லாரும் சூக்ஷ்மமா இருக்கும், அடையாளமே கிடையாது, நாம ரூப விபாக அனர்ஹம் அப்படிங்கிறார் எம்பெருமானார். பேர் இல்லை, ரூபம் இல்லை, ஒண்ணுமே இல்லாம வெறும் அச்சேதன பிராயமாக பெருமாளோட செய்யறதுன்னு ஒற்றின்னு இருக்கும், அவ்வளவுதான் சூக்ஷ்மமாக. எப்பொழுதும் அணுதான், சூக்ஷ்மந்தான். அப்ப இந்த சேத அச்சேதனம் எல்லாம் சேர்ந்தாதானே நமக்கு அடையாளமே தெரியறது, அதெல்லாம் இல்லாம இருக்கு.
அந்த சமயத்துல தயாதேவி கஷ்டம் வந்துருச்சான், தயாதேவிக்கே தயம் வந்துருச்சு. என்னன்னா இவைகள்லாம் உபாயத்தை நொட்டிக்கணுமே, இவைகள்லாம் நல்லதை அடையணுமே அப்படிங்கிறதுக்கோசரம் அவ என்ன பண்றாளாம், கரண கலையபர யோகம், கரணம் இந்திரியங்கள், கலையபரம் தேகம், இவைகளை சேர்த்து விடுறா. கரணக விதரதி பிரசதியில நாதகருணயத்தம், நீ வந்து நீ தான் பண்ற விசாரணம் பண்ற, இதெல்லாம் இந்த காரியங்கள்லாம் நீ பண்ணி வைக்கிற. ஏன்னா நீ வந்து விழதீரநாதனானதுக்காக நிலையான் இருக்கானே, அவருடைய கருணை யோல் நீ அப்படின்னு. இந்த இடத்துல என்ன எடுத்து, இந்த பரமாத்மா சூக்ஷமா இருந்த பிரபஞ்சத்தை ஸ்தூலமா ஆக்குறான். சூக்ஷமா இருக்கிறதேவன் அந்தரியாமையா இருந்தான், ஸ்தூலமா இருக்கிறதேவன் அந்தரியாமையா இருந்தான். அதனால நம்ம பேர்ல இந்த கேள்வி வராது, ஆனால் உன் பேர்ல கேள்வி வரும். ஒரு வஸ்து மகத்துன்றது, அந்த மகத்திலேயே இன்னொரு மகத்து உண்டாகிறது என்ன, அது சூக்ஷ்ம சூழல். நீ சொல்ல போறியா சூக்ஷ்ம சூழல் கிடையாது அவன் இதுல பிரகிருதி, அந்த பிரகிருதியிலேருந்து மகத்து, மகத்திலேருந்து அகங்காரம், அகங்காரத்திலே மூணு அகங்காரங்கள் உண்டாருது, ஒரு பக்கம் இந்திரியங்கள், ஒரு பக்கம் தன்மாத்திரைகள், அதுக்கப்புறம் இந்திரிய பூதங்கள்லாம் உண்டாகிறது. இப்படி நீ சொல்லிட்டு போற, அப்படி இருக்கிற மகத்தத்துவத்துல மகத்தத்துவம் உண்டாகிறதுன்னு சொல்றதும் விரோதம் சித்தாந்தத்துல. அதே மாதிரியாக லோகத்துல ஆத்மசப்தமானது சரீர பிரதிசம்பந்தியா இருக்கு, சரீர பிரதிசம்பந்தியா இருக்கக்கூடிய ஆத்மசப்தத்தை போய் ஒரு அச்சேதனமான மகச்சப்தத்துக்கு விசேஷமா போறேன்னு சொன்னா சரியா இருக்குமா? அது மட்டும் இல்லாம எங்க சித்தாந்தம் கேட்டேனாக்கா, போக்தாவான ஜீவன் அவனுக்கு மகத்துவம்ன்றது வரதுல தப்பே கிடையாது. மகத்துவம் போக்தான்னா என்ன அர்த்தம், இவன் ஞான புரஸ்தரம் போக்தாவா இருக்கான். நாம லோகத்துல அனுபவிக்கிறோம், லோகத்துல அனுபவிக்கிறதுன்றது எல்லா வஸ்துக்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம், அதுல பொதுவா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டுதான் அனுபவிக்கிறோம். தெரியாம அனுபவிக்கிறது எது, தூக்கம், அது மாதிரி சொப்ன வஸ்துக்கள் எல்லாம், சொப்ன வஸ்துக்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சு அனுபவிக்கிறோம், நமக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப சொப்ன வஸ்து சொப்னத்துல வரத நம்ம பார்க்கிறோம், நமக்கு இந்த சொப்னம் வரப்போறதுன்னு தெரியுமா, எந்த கர்மாவனாலும் சொப்னம் வரப்போறதுன்னு தெரியுமா? ஏன்னா இது வந்து மூணாம் அத்தியாயம் இரண்டாம் பாதம் முதல்ல அதிகரணம், அதுல சந்தியாதிகரணம்னு பேரு, அந்த அதிகரணத்துல சூத்திரக்காரர் சேர்க்க போறார். இந்த சொப்ன பதார்த்தங்கள்லாம் இருக்கு, சொப்னத்துல பதார்த்தங்கள் பார்க்கிறோமே, அவைகள்லாம் யாரால சிருஷ்டிக்கப்படுறது, அதுக்கு ஜீவன் தான் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு பதில் சொல்லிட்டார் பூர்வபக்ஷி. சித்தாந்தி அது கிடையாது, மாயா மாத்திரத்து கார்த்தியேன அனபிவியக்தூபத்வாத்தின் சூத்திரங்க, மாயா மாத்திரம் ஆச்சரியமான சிருஷ்டி, அது ஆச்சரியமான சிருஷ்டி. அதுலேயே அடியனும் என் சின்ன பொண்ணும் சின்ன பொண்ணு என்னென்ன சொப்பனெல்லாம் பார்த்தேன்னா என்ன சொல்லிட்டு இருப்பா, ஏன்னா அதையும் என்ஜாய் பண்றா. காரணம் நமக்கே தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல சில நல்ல சொப்பனங்கள்லாம் வந்துன்னா ஆனந்தமா இருக்கும். நேற்று ராத்திரி சொப்பனம் எனக்கு ஏதோ பிசாசு எல்லாம் வந்து ஏதோ படுத்துற மாதிரி சொப்பனம் வந்துருச்சு, பயந்து நினைந்துட்டேன், பயம் வரக்கூடாது ஆனாலும் வந்துருச்சு சொப்பனம். ஏன் அந்த சொப்பனம் வந்தது, அது சுவாமி சாய்க்கிறார் சுந்தரமானார், அவாவாளுடைய புண்ணிய பாவங்களுக்கு அனுகுணமாக எம்பெருமான் அவா உண்டியே அனுபவிக்கிற மாதிரி சிருஷ்டிக்கிறான் சொப்ன பதார்த்தங்களை. அதுதான் இங்க வந்து ஆச்சரியகரமான சிருஷ்டி பகவான். அதிகம் சாராலும் சாக்கி போறார், பாதே சுவாப்னார்த்த ஹேது அப்படின்னு, அதுக்கு அந்த கல்யாண குணம் அந்த அதிகரணத்துக்கு சுவாப்ன பதார்த்தங்களுக்கெல்லாம் காரணமாக இருப்பவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஆதரனால அந்த சுவாப்ன பதார்த்தங்கள் நம்ம அனுபவிக்கிறமே தவிர்த்து அது ஏன் வந்தது, யாரு சிருஷ்டிச்சா, எப்படி வரப்போறது, எது வரப்போது ஒன்றும் நமக்கு தெரியாது. அதனால லோகத்துல நம்ம அனுபவிக்கிறோமோ இல்லையோ, லோகத்துல ஜாகிரத செய்யல வீழ்ச்சின்னு இருக்கிற சமயத்துல நாம் அனுபவிக்கிறதெல்லாம் நம்ம வந்து ஞானபூர்வகமா அனுபவிக்கிறோம். அதனாலதான் போக்திருத்துமே அன்னைக்கு ஒரு விஷயம் சொன்ன ஞாபகம் இருக்கா, உங்க ஞாபகம் இருக்கலாம், முதல்ல ஜானாதி இச்சதி யததே கரோதி முன்பே அப்படின்னு அஞ்சு இருக்கு, அந்த கிரமத்துலதான் அனுபவிக்கிறோம். அதனாலதான் நமக்கு மகத்துவம் இருக்கு, மகத்துவம் இருக்கு. அதனால போக்திருத்தம் யாருக்கு இருக்கோ, ஆத்மா ஆத்மா எந்த ஆத்மாவுக்கு, எல்லா ஆத்மாக்களும் போக்தாக்கள் தான். அந்த போக்திருத்தம் இருக்கிறதுனால இவனுக்கு மகத்துவன்றதும் ஒத்து வரும். ஆனா உங்க சித்தாந்தத்தில் அது வரவே வராதிரிகள். அதனால நீ என்ன பண்ணணும் இப்போ அப்படின்னாக்கா, திருப்பி 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 மாத்தி மாத்தி சொல்லணும். சரி, அவன் அதுக்கு பதில் கேட்கிறான், ஒன்னும் இவரு
நீ அதை சொன்ன இல்லையோ, இப்போ மகதஸ்தரம் அவ்வியக்தம்னு இருக்கோ இல்லையோ, மகத்தத்துவத்தை காட்டிலும் உகந்தது அவ்வியக்த தத்துவம். அந்த அவ்வியக்த தத்துவம் எது? அவ்வியக்த தத்துவம் அது பிரகிருதின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா அவ்வியக்த சப்தத்துக்கு பிரகிருதின்னு பேராச்சு. நீயே போன அது இதில் அவ்யாகிருதம் ஒன்று இருக்குது, அவ்யாகிருதம்னா பிரகிருதின்னு சொல்ல போற. அவ்வியக்தம்னுட்டு சித்தாந்திக்கும் சம்மந்தம் தான் பிரகிருதின்னுட்டு. அப்படியானாக்கா மகத்தத்துவத்தை காட்டிலும் வசந்த தத்துவம் பிரகிருதி தத்துவம். ஏன்னா அந்த இடத்துல காரியகாரண பாவம் இருந்து சொன்னா என்ன தோஷம் வந்துருச்சு? அது இருக்கே, அதுக்கு அனுகுணமா இதையும் மாத்திக்கிறது ஏதோ தோணுமா அப்படின்னு சொன்னா அது தவறு. ஏன் அப்படின்னாக்க பாரிசேஷ நியாயம்னு ஒண்ணு, பரிசேஷ நியாயம்னு ஒன்று. அத பரிசேஷ நியாயம் என்ன அர்த்தம்? அப்படி இப்படி இப்படி அப்படின்னு கூட்டி கழிச்சு பார்த்தாக்கா கடைசியில் எது மீறும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க. அதுதான் பாரிசேஷம் சொல்றது. என்னன்னா இவ வந்து நீ என்ன சொன்ன, இந்த ஒரு வாக்கியத்தை வந்து எடுத்துட்ட மகதஸ்தரம் அவ்வியக்தம். நான் என்ன சொல்றேன், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மந்திரத்தை எடுத்துக்கோ, பின்னாடி இருக்கக்கூடிய மந்திரத்தை எடுத்துக்கோ, இந்த மந்திரத்தையும் எடுத்துக்கோ, எல்லா மந்திரங்களையும் சேர்த்து ஒன்னா சமன்வயப்படுத்தி பாரு. அப்படி சமன்வயப்படுத்தி பார்த்தேன்னாக்கா அப்ப தெரிஞ்சிடும். என்ன தெரியும்னாக்கா அந்த அவ்வியக்த சப்தத்தினால என்ன சொல்லப்படுறதுன்னு தெரியும். ஏன்னா முதல்ல என்னாச்சு, அந்த இது இருக்கு ரதிரதாதி ரூபேன சொன்னாலும் இல்லையோ, ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதமேவச அப்படின்னு சொல்றதுக்கு. இப்ப இந்த ரதிரதாதி பாவத்தினால ரூபகம் பண்ணப்பட்டிருக்கு உருவகம், அதுல ரதமா இருக்கக்கூடியது சரீரம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அதனால இந்த ரதம் ரதமா இருக்குது சரீரம். அந்த ரதரதாதி பாவம் எது எது சொல்லப்பட்டதோ அவைகள் தான் இந்த மந்திரத்துல சொல்லப்படுறது. இந்திரியேபிய பராஹ்யர்த்தா அர்த்தேபிய பரம் மனஹ மனசஸ்து பரா புத்தி புத்தேராத்மா மகாந்தரஹ மகதஸ்பரம் அவ்வக்தம் அப்படின்னு இருக்கு. அங்க ஆத்மானம் ரதினம் சரீரம் புத்தின்சு சாரதின் மனப்பிரகிரகம் அது மாதிரி இந்திரியானது விஷயம் சத்திரோச்சனான். இப்ப ஆறு இருக்கு அங்க, அந்த ஆறுல இங்க இந்திரியேபிய பராஷ்டர்த்தாக ரெண்டு வந்துருச்சு. அர்த்தேபியஸ்த பரம்மனக மனசு வந்துருச்சு, மனசஸ்து பரா புத்திஹி புத்தி வந்துருச்சு, புத்தேர் ஆத்மா மகான் பரஹா அப்படின்றது ஆத்மா வந்துருச்சு இங்க. அப்புறம் மகதஸ்பரம் அவ்வியக்தம் அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த ஆறு சொல்லி சொல்லியோ, ஆறுல இந்த அவ்வியக்தம் அந்த சரீரம்னு ஒண்ணு இருக்கே அது ஒண்டிதான் இங்க சொல்லப்படல. மீதி சப்தங்கள்லாம் ஆதாதன சப்தத்திலே இங்க வந்துருச்சு. அங்க வந்து ஆத்மானம் ரதினம் வித்தியா இங்க ஆத்மான் இருக்கு. வந்து இந்திரியாணி ஹயானாகு அவரி புத்தின் சாரதன் வித்தி புத்தின்றது இங்க இருக்கு. மனசஸ்து பரா புத்திஹின் இருக்கு. அது மாதிரி புத்தே ஆத்மா மகான் பரஹ ஆத்மசத்து அங்க இருக்கு இங்கேயும் இருக்கு. அதனால எல்லா சப்தங்களும் அந்தந்த தன் தன் சப்தத்தினாலேயே சொல்லப்பட்டாலும் சரீர சப்தம் வந்து இங்க சொல்லப்படவே. அதுக்கு பதிலாக அவ்வக்தம்னு ஒரு பதம் இருக்கு. அந்த அவ்வக்த பதத்தை பாரிசேஷக்கிரமேன எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னாக்கா அந்த சரீர சப்தம் வந்து இங்க சொல்லப்படவே. சொல்லப்படாத சரீர சப்தமானது அவ்வக்தன்ற சப்தத்தினால சொல்லப்பட்டதா எடுத்துக்கணும். அதனால இப்ப எங்களுக்கு அனுகூலமா போயிடுச்சு இந்த வாக்கியம், உனக்கு அது அனுகூலமா வரலாது. இப்படி சொன்னதுனால இந்த கிரமத்துல பார்த்தோம்னாக்க சாங்கிய பிரக்கிரியை இருக்கே அது இங்க சொல்லவே படலை. சாங்க பிரக்கிரியை சொன்னாதானே நீ சொன்னதை நான் ஒத்துக்க முடியும். சாங்கிய பிரக்கிரியே இங்க சொல்லப்படலையே. இங்க சொல்லப்பட்டதுனா எப்படி அப்படின்னாக்க போன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி வசீகாரிய பரம்பரை தான் இருக்கு. அந்த வசீகாரிய பரம்பரையில எல்லா சுதிகளும் நீ சாமரஸ்யம் பண்ணி பார்த்தேன்னாக்கா அனைத்தும் வேதாந்த பரமா போறது, பிரம்ம காரணவாத பரமா போறது, பிரம்மத்தை வசீகரணம் எப்படி பண்றதுன்னு போறது, அதன் பிறகு பிரம்மத்தை அடையிறது எப்படின்னு போறது, இது அத்தனையும் அத்தனை வாக்கியங்கள் அங்க தெரியறது. சோதன பாரமா போதி தத்விஷ்ணவ பரமம் பதம் அப்படின்றது. அந்த மாதிரியாக இங்க அங்க சொன்ன முடிஞ்சோ பாசம் மனசன் எச்சேத்து இப்படின்னு எச்சேன் வாங் மனசு பிராஜ்யா சத்யச்சேத்தாந்த ஆத்மனி அப்படின்னு வரிசையா வருது. இப்படி அந்த வசீகாரி பரம்பரையெல்லாம் சொன்னதுனால நாங்க வேதாந்த தத்துவம் இருக்கே அதுதான் இங்க சரியா சொல்லப்பட்டதா இருக்கு.
நீங்க சொல்லக்கூடிய உங்க தத்துவம் இங்க சொல்லப்படவே இல்லை. சாங்கிய பிரக்கிரியானது லவலேசம் இங்க இல்லவே இல்லை. இதுல கேள்வி ஒண்ணு வரும், ஏன் எங்க தத்துவம் என்ன, நாங்க இந்திரியத்தை ஒத்துக்கலையா, நாங்க இந்திரியத்தை ஒத்துக்கலையா, விஷயத்தை ஒத்துக்கலையா, புத்திய ஒத்துக்கலையா, மனசை ஒத்துக்கலையா, ஆத்மா ஒத்துக்கலையா, எல்லாம் தான் நாங்க ஒத்துன்னு இருக்கோம். அப்ப நீ வந்து தத்துவம் இல்லைன்றீங்கன்னாக்கா வாஸ்தவம்தான், ஆனால் அந்த 25 தத்துவம் நீ சொல்றியே அதை காட்டிலும் வேற ஒரு தத்துவம் பரமபுருஷ தத்துவம், அதுதான் புருஷான பரங்கிஞ்சதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சோதன பாரம் ஆத்மோதி தத்விஷ்ணோ பரமம் பதம்னுட்டு அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த தத்துவங்களை சொல்லி பரமாத்ம தத்துவத்தை சொல்லி, அதாவது பரதேவதா பாரமாத்தியம் இங்க காமிச்சு கொடுத்துருக்கு. இந்த உபநிடத்து பரதேவதா பாரமாத்தியம் இங்க சொல்லப்படுறதுன்னாக்கா இந்த உபநிடத்துக்கு எவ்வளவு வைசிஷ்டியம், ஐசிங்க சாய்க்கிறார் இருக்கு பதயோஜனையில போன ஸ்லோகத்தில் சாய்க்கிறது. இந்த கடை வள்ளி புருதே வள்ளி கடானான் இருக்குது, அங்க ஒரு வார்த்தை சொல்றார் சுவாமி பதயோஜனையில, கடாட்ச மகர்ஷி திருஷ்டா வள்ளிவது பராபர தத்துவ குசும சௌரபிய நிர்பரா உபனிஷத் கடவள்ளி அப்படிங்கிறார். அதாவது இந்த கட மகர்ஷி இருக்கிறே அவரால் கடாட்சிக்கப்பட்டது, அது வந்து பராபர தத்துவம் இருக்கு. பராபர தத்துவத்தை ஒரு வள்ளி என்ன பண்ணும், ஒரு கொடி இருக்கும் இல்லையோ, புஷ்ப கொடி இருக்கு, அந்த புஷ்ப கொடி என்ன பண்ணும்னாக்கா வாசனையை அப்படியே கமகமகமகமாட்டு என்ன வாசனையை எல்லா இடத்துலையும் வீசி வீசி அடிக்கும், ஆனந்தமா நம்ம வாசனையை அனுபவிப்போம். அந்த மாதிரி இந்த கடவள்ளிங்கிற ஒரு கொடி என்ன தெரியுமா பண்றதா, பராபர தத்துவமாகிற ஒரு குசுமங்கள் புஷ்பங்கள், அந்த பராபர தத்துவத்தை சொல்லக்கூடிய புஷ்பங்கள் இருக்கே, புஷ்பங்கள் பராபர தத்துவங்களே புஷ்பங்கள், அவைகளுடைய சௌரபம் இருக்கே அதை பறிச்சுண்டு எல்லாருக்கும் வீசி வீசி தள்ளுறது அது, அப்படிப்பட்ட உபநிடத்து அப்படிங்கிற. அதனால இங்க வந்து இந்த கடவள்ளியில கடைசியில சொல்லச்ச பரதேவதா எதுன்னு சொல்லி விடுறது. சோதன பாரமாத்மோதி தத்விஷ்ணோ பரமம் பரம், இது அவ எல்லாரும் ஒத்துண்டுதான் ஆகணும். சங்கராச்சாரியர் பரம வைஷ்ணவர் அவரே சொல்ற பாஞ்சராத்திர பிராமணியாதிகளும் சொல்ற சமயத்துல இந்த பாகவதாள்லாம் சொல்றா அப்படின்னு நம்ம வசத்தை ஆரம்பிக்கிறார். பாஞ்சராத்திர பத்திரிகைய ஆரம்பிச்சுட்டு அவ நாராயணனே பரதத்துவம் சொல்றா, நாராயணனே உபாதான காரணம் நிமித்த காரணம் சொல்றா, அதை ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறார் அவர். பஞ்சகால பிரக்கிரிய சொல்றா, அதையும் ஒத்துக்கிறோம் நாங்கோ, எதுல விரோதம்னு வந்து காமிக்கிறாரு. அதனால இந்த நாராயண தத்துவத்தை அவரும் ஒத்துன்றிருக்கார், அதனால இங்க விஷ்ணு தத்துவம் சொல்றக்குனாக்க அதை அவ ஏத்துண்டுதான் ஆகணும் அவாடும். அதனால பரதேவதா தத்துவத்தை இங்க சொல்றதுனால எங்க சித்தாந்த பிரகாரம் தான் இது சொல்லப்பட்டுதான் இருது. சாங்கிய பிரக்கிரியன்றது இங்க சொல்லப்படுது அப்படின்றத இந்த கடைசி ஸ்லோகம் இதுல சாய்க்கிறார் சுவாமி. இப்ப ஸ்லோகம் பாருங்க, நஹ்யர்த்தா இந்திரியானாம் பிரகிருதி ரதமனோ ஹேதுரேஷாம் ந சேஷ்டம் புத்தி சைதம் ந சூதே நஜ மகதி மகான் ஜாயதே புத்தி சந்யாம் சோக்துர்யுக்தம் மகத்வம் மகதி ச ந பவேத் ஆத்மத பாரிசேஷ்யாத் அவ்யக்தோக்தி ஷரீரே அதிகன கபில பிரக்ரியா பிரத்யபிஜ்ஞாம். இப்போ இந்த காரண புறம்பரை நீ சொன்னையே அது வராது அப்படின்றத காமிக்கிறது சாய்க்கிறார். நகி அர்த்தாக இந்திரியானாம் பிரகிருதி, ஒரே ஒரு பிரகிருதினா காரணம் பிரிட்ஜ்ல கேக்குறதா, ஒரே ஒரு செகண்ட் சுவாமி பிரிட்ஜ் கேக்குறது, எல்லாரும் கேக்குறத கேக்குறது சுவாமி, கிளம்பிடுங்க சொல்லலாமா, சொல்லலாம் சுவாமி, அடியேன் அடியேன் அப்படியே தொடரலாம் இல்லையோ, அப்படியே தொடரலாம் சுவாமி அடியேன். நகி அர்த்தாக இந்திரியானாம் பிரகிருதி, பிரகிருதினா காரணம் அர்த்தம், இந்திரியங்களுக்கு அர்த்தங்கள் இருக்கே விஷயங்கள், நம்ம லோகத்துல விஷய சுகம் அனுபவிக்கிறமே இந்த விஷயங்கள்லாம் காரணமே கிடையாது. இது ரெண்டு பேர் சித்தாந்த இந்திரியம் ஒண்ணுதான், அவன் சாங்கியனும் அதுதான் ஒத்துக்கிறான், நாமளும் அப்படிதான் ஒத்துக்கிறோம், எல்லாருமே அப்படிதான் சொல்றோம். இப்ப நீ காரண பரம்பரைன்னு சொன்னாக்கா இந்திரிய பராகிரத்தாக நடத்த ஒரு விரோதம் வந்துடும். அது மாதிரி அத மனோஹேது ஏஷாம் நச்ச இஷ்டம், அத பிறகு மனஹ ஏஷாம் ஹேது நச்ச இஷ்டம், ஏஷாம் அர்த்தானாம் இந்த அர்த்தங்கள் இருக்க விஷயங்கள் இவைகளுக்கெல்லாம்
மனசுதான் கேது காரணம் அப்படிங்கிறது நச்ச இஷ்டம். அது இஷ்டம் இல்லையே நமக்கு, நீ ஒத்துக்க போறதில்ல, நானும் ஒத்துக்க போறதில்ல. அது என் பட்சத்துல காரண பரம்பரை கிடையாது, இங்க வசிகாரி பரம்பரை தான். அதனால என் சித்தாந்தத்துல அன்வயிச்சிடும், உன் சித்தாந்தத்துல அன்வயிக்காது, காரண பரம்பரை இல்லைன்றதுனால. அதே மாதிரியாகவே புத்திஸ்ட ஏத்தத்தை என்ன சூத்தை, சூத்தை என்ன பிறப்பிக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது புத்தியானது ஏத்தத்து இந்த மனச என்ன சூத்தை, அது வந்து உற்பத்தி பண்றது இல்லையே, அதனால சிருஷ்டிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். இந்த புத்தியானது மனச சிருஷ்டிப்பதில்லை, அதனால மனசுக்கு புத்தி காரணம் அப்படின்னு இருக்கு. சரி, புத்தே ராத்மா மகான் பரஹான்றையோ இல்லையோ, அங்கேயும் பார்த்துக்கோ, நச்சே மகதி மகான் ஜாயத்தையே புத்தி செலுத்தினா. உன் சித்தாந்தத்துல புத்திங்கிறதே மகா மகத்தத்துவம் தான் நீ ஒத்துட்டு இருக்க. இவன் நீ மகத்தத்துவத்தை புத்தி சத்தத்தை நீ சொல்ற. அப்ப என்ன ஆச்சுன்னா, புத்தே ராத்மா மகான் பரஹான்னு சொன்னாக்கா புத்தேஹே மகதகா மகான் அப்படின்னு வரணும். அப்ப என்ன ஆகும், மகத்திலிருந்து மகத்தை காட்டிலும் மகத்து வசந்தது அப்படின்னு சொல்லணும். அப்ப மகத்திலிருந்து மகத்து உண்டாச்சு அப்படின்னு சொல்லி போடணும். அப்படி சொல்றது உனக்கே இஷ்டம் இல்லையே, அது உன் சித்தாந்தத்திலேயே விரோதம் தான் அது. அதனால அங்கேயும் காரணத்தும் வராது. நச்ச மகதி, மகதி மகான் ஜாயதே புத்தி சந்தி, புத்தி சந்தியமான மகான். புத்திங்கிற பேர் நீ சொல்ற மகத்துக்கே, மகத்தத்துவத்துக்கு புத்தின்னு அவன் சொல்றான். அந்த புத்தின்ற பெயரை உடைய சம்யான் இருக்கு. சம்யான்னா சம்யக் நியாயமானத்தம் சம்யாத்தம் தோம், அதாவது நன்றாக அறியப்படுதல். அவன் சித்தாந்தத்துல புத்தின்னு சொன்னாக்கா மகத்துவம் அர்த்தம். சூத்திரக்காரர் சொல்ல மகத் வச்ச அப்படின்னு சொல்ல போற வினாடி. அதனால இந்த புத்திங்கிற பெயரை உடைய மகத்தத்துவம் இருக்கே, அது மகத்துல உண்டாகாதே. மகத்தி நச்ச ஜாயத்தே, உற்பத்தி ஆகாது. அதனாலையும் உனக்கு விரோதம் வருது. ஆனால் நாங்க எப்படி தெரியுமா சொல்றோம், போக்துஹு மகத்தம் யுக்தம். போக்தாவான ஜீவன் இருக்கானே அவனுக்குதான் மகான் இங்க பேரு. புத்தே ஆத்மா மகான் பரக, மகானான ஆத்மா பரன், புகுந்தவன், உத்கிருஷ்டன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவன் போக்தாவா இருக்கான், போக்தாவான ஜீவன். அந்த போக்தாவா இருக்கிறதுனால அவன் மகானாவே இருக்கான். ஏன் அப்படின்னாக்கா, அவன் ஞான குணகன், ஞான சுரூபனவன். ஞானம் இருக்கிறதுனால சைத்தன்யம் இருக்கும் இல்லையோ, அந்த ஞானத்தை கொண்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அனைத்தையும் தெரிந்து கொள்றான், அறிந்து கொள்கிறான். அது ஒரு சுவாரஸ்யவா, நீ சாங்கிய பட்சத்துல அவன் என்ன பண்றான்னாக்கா, இந்த ஜீவன்றவன் இருக்கானே புருஷன் சொல்றா, அவனுக்கு விகாரமே கிடையாதுன்னு சொல்றாவா. விகாரமே கிடையாது அவனுக்கு, அதாவது எந்த காரியமும் பண்ண மாட்டான், எந்த காரியம் அவன் பண்ண முடியாது, எந்த விகாரமும் இல்லாமல் அப்படியே சுத்த சைதன்யத்தோட ஞானஸ்வரூபனா இருப்பான் அப்படின்னு அவ தத்துவம் இருக்கு, சாங்கிய தத்துவம். அந்த தத்துவப்படி இப்ப பார்த்தாக்கா, இப்ப இந்த போக்திருத்தமே உங்க சித்தாந்தத்துல கிடையாது, கர்த்திருத்தம் கிடையாது, ஞாத்திருத்தம் கிடையாது, போக்திருத்தம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது உங்க சித்தாந்தத்துல. ஆனா நாங்க அப்படி ஒத்துக்கல, இவனே ஞாத்தா, இவனே கர்த்தா, இவனே போக்தா அப்படின்னு சொல்றோம். கர்த்தர் அதிகாரத்தை சாய்க்க போற, ஞாத்தா கர்த்தா ச போக், ஞாத்தா கர்த்தா ச போக்தா கதைய மிக புமான் அப்படின்னு அங்க சாய்க்க போற. கர்த்தர் அதிகாரத்துல ரெண்டாவது அத்தியாயத்துல ஞாத்தாவாகவும் கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இவனே இருக்க போறான்னு. அதனால போக்தாவா ஞான குணகன், அந்த ஞானத்தை கொண்டு அனைத்தையும் அறிஞ்சுக்கிறான், அதை வச்சு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கான். அப்படி அனுபவிக்கக்கூடிய இந்த போக்தா இருக்கானே, அவனுக்கு மகத்துவம் வருதுன்னு சொல்றதுல தோஷம் இல்லையே. அதனால போக்துஹு மகத்துவம் யுக்தம், போக்தாவான புருஷனுக்கு இந்த மகத்துவமானது தகுந்ததே ஆகும், பொருத்தமா இருக்கு. ஆனால் உன் சித்தாந்தத்துல தான் விரோதம். இந்த புத்தேர் ஆத்மா மகான் பரக அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஆத்ம சப்தம் விசேஷனமா மகத்சப்தம் விசேஷனமா, நீ என்ன சொல்ல போற, ஆத்ம சப்தம் தான் விசேஷனம், மகத்சப்தம் தான் விசேஷம்னு சொல்லுவோம். அப்போ
மகத்துல ஆத்மத்துவம் ஒரு தர்மம் இருக்குன்னு நீ சொல்லணும். ஒரு அச்சேதனத்துல போய் ஆத்மத்துவம் ஒரு தர்மம் இருக்குமா? அது இருக்காது. அச்சேதனத்துல மகத்துவம் இருக்கு, அச்சேதனமான மகத்து. அந்த தத்துவத்துல ஒரு ஆத்மத்துவன்றது தர்மம் இருக்கவே இருக்காது. அதான் அழிகிற சகிக்கிற பதயோஜனை ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். எப்படி வருகிறார்னாக்கா, இது வந்து விசேரணும்னு சொல்லிட்டேன்னாக்கா, ஆத்மாவை இந்த ஆத்மாவோ சரீரப்பிரதி சம்பந்தியா இருக்கும். சரீரப்பிரதி சம்பந்தியா இருக்கக்கூடிய ஆத்மாவை போய் மகத்தத்துவத்துக்கு விசேரணம் அப்படின்னு நீ சொன்னையானாக்கா, அது விரோதமா போயிடுதே. ஒரு அச்சேதனத்துக்கு ஆத்மத்துவம் வரவே வராது, வரவே வராது. அதனாலதான் நம்ம லோகத்துல என்ன பண்றோம், மனுஷியோ ஜாத்தக யஜதத்துவோ ஆகச்சதி அப்படின்னு சொன்னான். மனுஷன் உண்டாயிட்டான், யஜதத்துவம் வரான், தேவதத்துவம் போறான்னா. இப்ப தேவதத்துவம் அங்க போகல, யஜதத்துவம் வரல, அங்க அவனுடைய சரீரம் வந்தது. அந்த சரீரத்துக்கு அதிர்ஷ்டாத்தாவா உள்ள உட்கார்ந்து இருக்கான் ஆத்மா. அந்த உடம்புக்கு தானே அது பேரு. அதனால மனுஷியோ ஜாத்தகன்னா மனுஷன் பிறந்தான்னு சொன்னா கூட அந்த மனுஷ சரீரமானது பிறந்ததுன்னு தான் அர்த்தம். அதனால அது எங்க சித்தாந்தத்துல அப்படி அன்வைக்கும். உங்க சித்தாந்தத்துல அச்சேதனத்துக்கே ஆத்மத்துவத்தை நீங்க சொல்றீங்க. அகம் மனுஷன் சொல்றதெல்லாம் பிராந்தி, அதாவது தேகாத்ம பிராந்தி. தேகத்தையே ஆத்மாவா நினைச்சுட்டு இருக்கிறவன் தான் நான் செத்துட்டேன் செத்து போவானா? நான் பிறந்துட்டேன்னு சொல்றதெல்லாம் தவறு. ஒரு குழந்தை பிறந்ததுன்னா என்ன அர்த்தம்? அந்த குழந்தைக்கு பிறவாழ் இந்திரியங்கள் சரீரம் அனைத்தையும் கொடுத்து ஞானத்தையும் கொடுத்து அவனை இந்த லோகத்தை சேர்த்து வச்சிருக்கேன். பின்னாடி சொல்ல போற எல்லாம் பாஷகாரரும் தேசிகனும் அத்தனையும் அழகா சாதிச்சுட்டு போயிட்டான். சுதப்பிரகாசிகனும் எல்லாம் அழகா இருக்கு. அதனால இந்த மாதிரி சொல்லப்படுறது அது. அதனால மகத்திச்ச ஆத்மதா நபவேத்து, மகத்துவத்துல போய் ஆத்மத்தன்றது வரவே வராது. மகத்தி நஜபவே ஆத்மதா பாரிசேஷ்யா பரிசேஷக்கிரமேன, அதாவது எல்லாத்தையும் போட்டு மீதி இருக்கிறது என்னது அப்படின்னாக்கா, அவ்யக்தோக்திஹி சரீரே. மிக இந்த பிரகரணத்துல சரீரே அவ்யக்தோக்திஹி, சரீரம் இருக்கே அததான் அவ்யக்தம் நீங்க சொல்லப்படுறது. அதுதான் நாம எல்லாம் சிறந்திருக்கோம். அதனால தது என்ன கபில பிரக்ரியா பிரத்யபிஜ்ஞா. அதனால கபில பிரக்ரிய இருக்கே, கபில மாதிரி சொன்ன காபில தந்திர சித்தமான சாங்கிய சித்தமான பிரக்கிரியைங்கிறது இங்க சொல்லவே படலை. அப்படி சொல்லியிருந்ததுன்னாக்கா நாங்க ஒத்துக்கலாம். அதனால இங்க காரியகாரண பரம்பரையும் சொல்லவே இல்லை. அவன் சொல்ற மாதிரி பிரகிருதியே இங்க சொல்லவே இல்லை. அதே மாதிரி மகத்துவன்றது இங்க சொல்லப்படல. அதனால அவ்யக்தாத்து மகத்து உண்டாகிறது, பிரகிருதியில இருந்து மகத்து உண்டாகிறதுன்னு அவன் கேள்வி கேட்டான். அதுவும் கிடையாது இங்க. என்ன அவ்யக்தன்றது சரீரம், மகத்துவன்றது ஆத்மாவோட அன்வயிக்கிறது. அதனால அவ்யக்தன்றது பிரகிருதி தத்துவமும் இல்லை, அது மாதிரி மகத்துன்றது மகத்துவமும் இல்லை. அதனால பிரகிருதி மகது அகங்காரம் அப்படின்னு சொல்றது வரவே வராது. அப்படியெல்லாம் விவரிச்சு இந்த ஸ்லோகத்துல அந்த சாங்கிய பிரக்கிரிய காரியகாரண பாவம் இல்லைன்னு சொல்லி, நம்முடைய நாம சொல்ற வசீகாரி பரம்பரை சொல்லி, இதுல அவ்யக்த சப்தத்தினால சரீரமே சொல்லப்பட்டதாகிறது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் அழகாக சாட்சி முடித்தார். இப்ப பாருங்க, நஹ்யர்த்த இந்திரியாணாம் பிரகிருதி ரதமனாம் கே சுரேஷாம் ந சேஷ்டம் புத்திசைதன்னசூதே நஜ மகதி மகான் ஜாயதே புத்திசஞ்ஞஹ போக்துர்யுக்தம் மகத்வம் மகதி நஜ பவேத் ஆத்மத பாரிசேஷ்யாத் அவ்யக்தோக்தி சரீரே கவிஹன கபில பிரக்ரியா பிரத்யபிஜ்ஞா கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீபதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.